ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு த ஃபோட்டோ ஃபைல் ஹப். ஸோ நம்ம ஒரு ஷூட்டுக்கு புக்கிங் ஆயிடுச்சு அப்படின்னா கிளைண்ட் சைட்லேருந்து ஒரு பேரண்ட்டாக அவங்க நம்மக்கிட்ட நிறைய விஷயங்கள் கேட்பாங்க. என்ன பண்ணணும், எப்படி பண்ணணும், எனக்கு என்ன எனக்கு இது வந்து ரொம்ப கம்ப்ளீட்டாக நியூவான எக்ஸ்பீரியன்ஸ், எனக்கு வந்து உங்கள் சைட்லேருந்து என்ன இன்ஃபர்மேஷன் கொடுக்க போகிறீங்க அப்படிங்கிறது வந்து டெஃபினட்டாக ஒரு கிளைண்ட்டோட எக்ஸ்பெக்டேஷனாக இருக்கும். ஆஸ் அ ஃபோட்டோகிராஃபராக நம்ம அவங்களுக்கு என்னென்ன இன்ஃபர்மேஷன் கொடுக்க போகிறோம் அதுதான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்பர் ஒன், மெயினாக நம்ம வந்து காஸ்ட்யூம்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் ரொம்ப ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக கிளைண்ட் கிட்ட சொல்லணும். பிகாஸ் காஸ்ட்யூம்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு சில டைம் வந்து இந்தந்த காஸ்ட்யூம் தான் இந்த ஷூட்க்கு செட் ஆகும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. ஸோ நம்ம பிளான் பண்ண விஷயம் ஒரு மாதிரியாக இருக்கலாம், நம்ம பிளான் பண்ண லைட்டிங்காக இருக்கலாம், இல்லை மூடாக இருக்கலாம், இது எல்லாமே ஒரு மாதிரி வெஸ்டர்னைஸ்டாக நம்ம பிளான் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, அண்ட் தென் காஸ்ட்யூம் வந்து அவங்க வந்து ரொம்ப ட்ரெடிஷ்னல் வேரில் வந்தாங்க அப்படின்னா டெஃபினட்டாக செட் ஆகாது, அண்ட் வைஸி வர்ஸா. ஸோ இன்கேஸ் நீங்கள் வந்து உங்களோட மைண்டில் என்ன இருக்குது அதை நீங்கள் பிளான் பண்ணிட்டீங்க அப்படின்னா கிளைண்ட் கிட்ட இந்த காஸ்ட்யூம் தான் நீங்கள் போடணும் அப்படிங்கிற சஜஷன்ஸ் கண்டிப்பாக நீங்கள் கொடுக்கணும். ஆர் அந்த மாதிரி பிளான் எதுவும் இல்லை, இருந்தாலும் இந்த காஸ்ட்யூம் போட்டால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் டெஃபினட்டாக சொல்லணும். அண்ட் ரொம்ப லூஸ் ஃபிட்டிங்கான ட்ரெஸ்ஸஸாக இருக்கட்டும், இல்லை ரொம்ப வந்து அண்ட் கலர்ஸ் இஸ் ஆல்சோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட். என்ன கலரில் அவங்க வந்து காஸ்ட்யூம் போடணும் அப்படிங்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் ஆஸ் அ ஃபோட்டோகிராஃபர் உங்கள் சைட்லேருந்து டெஃபினட்டாக நீங்கள் கிளைண்ட்டுக்கு கொடுத்தே ஆகணும். பிகாஸ் உங்களோட பேக்ட்ராப் என்ன நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்க அதெல்லாம் உங்களுக்கு தான் தெரியும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து கிளைண்ட் கிட்ட கலர் சொல்லணும். ஆர் கிளைண்ட் என்ன கலரில் போட்டாலும் அதுக்கேற்ற மாதிரி உங்கள்கிட்ட பேக்ட்ராப்ஸ் நிறைய வைட் ரேஞ்ச் ஆஃப் கலெக்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னு பிரச்சனை இல்லை, பட் அவங்க என்ன கலர் போட போகிறாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். ஸோ அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் நீங்கள் டெஃபினட்டாக கிளைண்ட்டுக்கு கொடுக்கணும். ஆல்சோ மேக் ஷோர் கலர்ஸ் அவங்க சூஸ் பண்ணும்போது அந்த தீம்க்கு ஏற்ற மாதிரியான கலர்ஸ் அவங்க போகணும் அப்படிங்கிறதையும் நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க. அது வந்து உங்களோட எக்ஸ்பெக்டேஷனுக்கும் மேட்ச் பண்ணணும், கிளைண்ட்டோட எக்ஸ்பெக்டேஷனுக்கும் மேட்ச் பண்ணணும். ரொம்ப ஒரு மாதிரி டார்க் ஃபீலாக பிக்சர்ஸில் இருக்கணுங்கிறது கிளைண்ட்டோட எக்ஸ்பெக்டேஷனாக இருந்தது அப்படின்னா டெஃபினட்டாக பிரைட் கலர்ஸாக போனால் நல்லாயிருக்கு போகிறது கிடையாது. அண்ட் நியான் கலர்ஸ், ஃப்ளாரசன் கலர்ஸ், இந்த மாதிரி கலர்ஸ் எல்லாம் வந்து அவாய்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த இன்ஃபர்மேஷன் ஆஸ் அ ஃபோட்டோகிராஃபர் நீங்கள் கிளைண்ட்டுக்கு கொடுக்க வேண்டியதும் ரொம்ப ரொம்ப முக்கியம். அண்ட் ஒரு ஃபேமிலி ஷாட் எடுக்க போகிறீங்க அப்படின்னா டெஃபினட்டாக ஆஸ் அ ஃபேமிலியாக எல்லோரும் கலர் கோஆர்டினேட் பண்ணியிருக்க வேண்டியது ரொம்ப முக்கியம், அதையும் நீங்கள் டெஃபினட்டாக சொல்லணும். அண்ட் மேக்கப் தேவையா, மேக்கப் அவசியமாக, கொஞ்சமாவது டச்சப் பண்ணிட்டு வரலாம், ரொம்ப டல்லாக இல்லாமல், அண்ட் கிளைண்ட் ரொம்ப பிரைட்டாக இருக்கணும், ஏன்னா ஃபேமிலி ஷார்ட்டாக இருக்கட்டும், இல்லை குழந்தையோட ஷார்ட்டாக இருக்கட்டும், ஸோ எல்லாத்துலேயுமே வந்து அவங்க பிரைட்டாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கும்போது ஒரு சின்ன பேசிக்காக ஒரு மேக்கப்போ அதுக்கேற்ற மாதிரியான ஆக்சசரிஸோ இதெல்லாம் அவங்க பண்ணணும், அதை வந்து அவங்க ரெடி பண்ணணும் அப்படிங்கிறதும் நீங்கள் கண்டிப்பாக சொல்லணும். வென் இட் கம்ஸ் டு பேபீஸ், ஸோ கண்டிப்பாக வந்து இது ஒரு ஃபேமிலி ஷார்ட் மட்டும் கிடையாது, எல்லாமே நீங்கள் ஷூட் பண்ண போகிறீங்க. ஸோ பேபீஸ் வரும்போது அவங்கக்கிட்ட நீங்கள் கொடுக்க வேண்டிய இன்ஸ்ட்ரக்ஷன், பேபீஸ் வந்து ஃபுல் ஃபீடாக இருக்கணும், அது வந்து நியூபானாக இருந்தாலும் சரி, இல்லைனா வந்து சிட்டர் செஷனாக இருந்தாலும் சரி, பசியோட குழந்தை இருந்தால் கண்டிப்பாக குழந்தை வந்து ஷூட்க்கு வந்து கோஆப்ரேட் பண்ண போகிறது கிடையாது. ஸோ இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் நீங்கள் ஷூட் பிளான் பண்ணுற டைம் பார்த்தீங்க அப்படின்னா குழந்தை நல்லா ஃபுல்லாக சாப்பிட்டு அவங்க ஒரு குட்டி தூக்கம் போட்டதுக்கு அப்புறமா அவங்க ஸ்டுடியோக்கு வந்தாங்க, அவங்கள வந்து குழந்தைய கூட்டிகிட்டு வந்தாங்க அப்படின்னா அந்த ஷூட் ரொம்ப நல்லா போகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஆஸ் அன் இன்ஸ்ட்ரக்ஷனாக நீங்கள் கிளைண்ட்டுக்கு சொல்ல வேண்டியது வெரி வெரி இம்பார்ட்டன்ட், அவங்க வந்து குழந்தைய ஃபுல் ஃபீட் பண்ணி நாப் எடுத்ததுக்கப்புறம் குழந்தைய ஸ்டுடியோக்கு கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னு சொல்ல வேண்டியது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இதெல்லாம் தான் வந்து பேசிக்காக கிளைண்ட்ஸ்க்கு வந்து வர டவுட்ஸ். அண்ட் ஆஸ் அ ஃபோட்டோகிராஃபராக நம்ம வந்து அதை கிளாரிஃபை பண்ணுறதும் அவங்களுக்கு, அவங்க கேட்குறதுக்கு முன்னாடி இது இது நீங்கள் பண்ணணும் அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம் அப்படின்னா அவங்க வந்து நம்மளை ரொம்ப ப்ரொஃபஷனலாக ஃபீல் பண்ணுவாங்க, அவங்களுக்கும் அது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாமே உங்களோட ஷூட்டை நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போகிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ஐ எம் சாரதா கோபாலகிருஷ்ணன், சம்மன் ஹூ டேக்ஸ் யூ பேக் இன் டைம். பை பை.